தோஷம் நீங்க பூசணிக்காய் உடைப்பது ஏன் பார்க்கடல்ல அமிர்தத்தை கடைஞ்செடுத்தப்புறம் பாவம் அசுரர்கள் அமிர்தம் அவங்களுக்கு கிடைக்காததால ஏமாந்து போயிட்டாங்க அதனால தேவர்கள் மேல அவங்களுக்கு இருந்த பகை இன்னும் அதிகமாயிடுச்சு பல அசுரர்கள் தவம் பண்ணி பிரம்மா சிவன் விஷ்ணு கிட்ட இருந்து வரம் வாங்கி தேவர்களுக்கெல்லாம் சதா தொல்ல கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நன்மைக்கு எதிரா எப்பவுமே தீமை இருந்துகிட்டே இருக்கும் நன்மையும் தீமையும் கலந்ததுதான் இந்த உலகம் இதை எடுத்து சொல்ற விதமாதான் விண்ணுலகத்துல நல்லவர்கள் தேவர்கள் என்றும் தீயவர்கள் அசுரர்கள் என்றும் இறைவனால் படைக்கப்பட்டார்கள் இறைவனின் படைப்பில் அசுரர்களா வாழ்ந்தது தேவகணங்கள்தான் தேவர்களாயிருந்தாலும் இருந்தாலும் இருந்தாலும் அவங்களுக்கு தேவலோகம் பூலோகம் பாதாள பாதாளலோகம்னு எங்க வேணாலும் போறதுக்கு சக்தி இருந்தது தன்னோட கர்ம வினைகளை தீத்துக்கிறதுக்கு தேவகணங்கள் தான் அசுரர்களா படைக்கப்பட்டாங்க அதுல சிலர் சாபத்தின் விளைவா பூமியில பிரம்ம இராட்சசர்களா வாழ்ந்தாங்க இருந்தாலும் விண்ணுலக அசுரர்களுக்கும் பூமியில் வாழ்ந்த அசுரர்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது அதனால விண்ணுலக அசுரர்கள் பூமிக்கு வந்து இராட்சசர்களை சந்திக்கிற போது எந்த தேவர்களால தான் இப்படி சாபத்துக்கு ஆளானோம்னு கதைகளை சொல்லுவாங்களாம் அதை கேட்டு விண்ணுலக அசுரர்கள் தேவர்கள் மேல படையெடுத்து அவங்கள துவம்சம் செய்வாங்களாம் இந்த மாதிரி விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் அடிக்கடி விஜயம் செய்த ஒரு அசுரன் தான் கூஷ்மாண்டன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் ஏகப்பட்ட வரங்கள் வாங்கி இருந்ததால கூஷ்மாண்டன தேவர்களால எதிர்க்க முடியல அதனால தேவர்கள் கூஷ்மாண்டன் கையிலாகப்பட்டு பல கொடுமைகளை அனுபவிச்சாங்க கூஷ்மாண்டா என்று சொல்லப்படும் விண்ணுலக தேவியின் பக்தன் இந்த தேவிக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை இவள் மங்களம் நிறைந்தவள் கேட்ட வரங்களை தருபவள் பிரபஞ்சம் முதலில் தோன்றிய காலத்தில் அதனுள் இருந்து விஷ்ணு பகவான் வெளிப்பட்ட போது அவரை சுற்றி இருந்த விண்ணு க தேவதைகளில் கூஷ்மா என்பவளும் இருந்தாள் அந்த கூஷ்மாவின் பக்தனாய் இருந்ததால விஷ்ணுவிடம் எளிதாக பல வரங்களை பெற்றுவிட்டான் கூஷ்மாண்டன் இருந்தாலும் இவன் பக்தி மார்க்கத்துல சிறந்தவனாய் இருந்தான் கூஷ்மாண்டன் தரும் இம்சைகளை பொறுக்க முடியாத தேவர்களும் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தார்கள் கூஷ்மாண்டனின் முடிவு காலம் நெருங்கிடுச்சுன்னு விஷ்ணுவுக்கு புரிஞ்சு போச்சு அதனால தேவர்களோட சேர்ந்து கூஷ்மாண்டனோட போரிட்டாரு எல்லா வரங்களையும் பெற்றுவிட்ட கர்வத்தில் விஷ்ணுவையே நேரடியாக எதிர்த்து நின்ற கூஷ்மாண்டன் தீ கணங்களால சுட்டெரிக்கப்பட்டு சுருண்டு விழுந்தான் அவனோட உயிர் பிரியற நேரத்துலதான் அவனுக்கு தான் யார் என்னென்ன தவறுகளை செஞ்சிருக்கோன்னு நினைவுக்கு வந்தது அவனோட மரணம் சம்பவிக்கிற நேரத்துல விஷ்ணு பகவானிடம் கைகூப்பி மன்னிப்பு கேட்டான் ஸ்ரீ விஷ்ணு பகவானு பாடி வணங்கினான் எனக்கு நற்கதி அருள் செய்து நல்லதொரு மறுபிறவியை தர வேண்டும் என்று விஷ்ணுவிடம் வேண்டிக்கொண்டான் அவன் மீது கருணை செய்த பகவான் விஷ்ணு Kushmanda தேவர்களும் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்பதை உணராமல் அவர்களை ஹிம்சித்து தவறு செய்திருந்தாலும் மரணிக்கும் சமயத்திலும் உன் பக்தியைக் கண்டு இந்த வரத்தை உனக்கு அளிக்கிறேன் நீ பூலோகத்தில் அண்டத்தை பிரதிபலிக்கும் உருவத்தில் பூசணிக்காயாக பிறப்பாய் பூவுலகவாசிகள் அவர்களின் தோஷ நிவர்த்திக்காக உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள் நீ அவர்களுக்கு நன்மை செய்வாயாக இப்போது நீ பூமியில் மோதி மரணிப்பது போலவே உன்னை பூஜி பவர்களின் தோஷங்களை நீ உனக்குள் உள்வாங்கி அழித்ததும் மனிதர்கள் உன்னை பூமியில் மோதி உடைத்து விடுவார்கள் இதையே மனிதர்கள் உனக்கு செய்யும் பூஜையாக ஏற்றுக்கொள்வாயாக அதனால் உனக்கு தீய துஷ்ட சக்திகளை அழிக்கும் சக்தியை நான் அழிக்கிறேன் நீயும் பூசணிக்காய் உருவிலே இருந்தபடி அவைகளை அழிப்பாயாக கூஷ்மாண்டா உன்னை தானமாக தருபவனின் துயரங்கள் மறையும் அவனது தீய தோஷங்கள் அழிந்துவிடும் குறிப்பாக அமாவாசை பித் ளின் திதி போன்ற நாட்களில் உன்னை தானம் செய்து மனிதர்களின் கஷ்ட நஷ்ட வியாதிகளை தீர்த்துக் கொள்ள முடியும் ஆனால் அதே சமயம் பூசணிக்காயை இலவசமாக பெற்றுக்கொள்பவர்கள் கொடுப்பவர்களின் பாவத்தையும் சேர்த்து சுமப்பவர்களாவார்கள் என்று கூஷ்மாண்டனுக்கு அருள் செய்தார் மகாவிஷ்ணு இதனால் கூஷ்மாண்டனான பூசணிக்காய் இருக்கும் இடத்தில் தீய தலை தெரிக்க ஓடிவிடும் என்பது ஐதீகம் அதனால்தான் வீட்டு வாசல் முன்பும் அலுவலகம் முன்பும் பூசணிக்காய் தொங்கவிட்டு சில நாட்கள் கழித்து அதற்கு பூஜை செய்து உடைப்பார்கள் பணம் தராமல் பூசணிக்காயை வாங்கினால் கொடுப்பவரின் பாவத்தையும் சேர்த்து சுமக்க வேண்டியிருக்கும் என்பதால் தான் பூசணிக்காய் மட்டும் எவராலும் திருடப்படுவதில்லை அன்பு ஆன்மீக உள்ளங்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் எங்களோட எல்லா சுவாரஸ்யமான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும்